வணக்கம். சீட்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களால் முடிந்தவரை பல்வேறு விஷயங்களில் பல்சுவையாக கொடுக்க முயற்சிக்கிறோம். விதைப்பது எங்கள் கடமை, வளர்ப்பது உங்கள் கையில். நிகழ்ச்சிகளை பார்த்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்களுடைய வீடியோ அப்டேட்ஸ் பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்க. வணக்கம். சீட்ஸ் யூடியூப் சேனலில் நவராத்திரி நிகழ்ச்சிகளை வழங்குகிறோம். நிகழ்ச்சிகளை பார்த்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். இன்னைக்கு 5வது நாள் நவராத்திரியோட. இன்னைக்கு வந்து ஸ்கந்த மாதா அம்மா. இந்த அம்மா சிம்ம வாகனத்தில் இருக்கா. நாலு கையில ஒரு கையில முருகனை வச்சுருக்கா மடியில. நம்ம வந்து வைஷ்ணவியாகவும் வழிபடுவோம். அம்மாவுக்கு வந்து இன்னைக்கு வந்து பவழமல்லி, முல்லை அந்த மாதிரி பூக்கள் எல்லாம் அர்ச்சனை பண்ணலாம். பால் பாயசம், பால் அன்னம், சாயங்காலம் வந்து கடலை உருண்டை, வேர்க்கடலை உருண்டை அந்த மாதிரி இனிப்பு பண்டங்கள் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னைக்கு பாட வேண்டிய ராகம் வந்து பந்துவராளி. அந்த ராகமும் வருது. இதை வந்து நம்ம முருகன் சம்பந்தமான ஸ்லோகங்களும் அன்றைக்கி சொல்லலாம். கந்த சஷ்டி கவச்சம் இல்லை அனுபூதி இதெல்லாமும் நம்ம சொல்லலாம். அப்புறம் நம்ம ஆந்திராவில் பார்த்தோம்னா இந்த பண்டிகையை வந்து நவராத்திரி பண்டிகையை படுகம்மா பண்டுகா அப்படின்னு சொல்கிறா. இந்த 9 நாளும் அம்பாளவா வழிபடுவா. அப்போ என்னெல்லாம் பூ கிடைக்கிறதோ அதெல்லாம் 7 வரிசையாக அலங்காரமாக வச்சு அதை வந்து ஒரு பானை போல் செய்வாள். அதை சுற்றி வந்து சக்தியின் மூலம் பாதல பாடி கும்மி அடிச்சுட்டு ஆடி இது பண்ணுவா. அப்புறம் அதை வந்து அந்த மலர்லாம் கொண்டு போய் ஒரு நீர்நிலையிலையோ நதியிலேயோ ஏரியிலையோ ஏதாவது ஒன்றில் போய் விசர்ஜனை பண்ணிட்டு வந்துடுவா. அங்கே கொலு கிடையாது. ஆனால் அம்பாள் வழிபாடு இப்படி பண்ணுவா. ஆந்திரா மாநிலத்தில் ஒரு ஒரு மாநிலத்தில் ஒரு ஒரு மாதிரி. ஆனால் பாரத தேசம் ஃபுல்லுமே நவராத்திரியை கொண்டாடுற வழக்கம் இருக்குது. அடுத்தப்பில் உங்களுக்கு 6 நாள் இதை பற்றி அப்புறம் சொல்கிறேன். இந்த பந்தூராளி ராகத்தை அம்பாள தியானம் பண்ணிட்டு 2 நிமிஷம் கேளுங்கோ. வணக்கம். Die!